இப்போ வந்து நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஷாம்பூஸ் நான் யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பா என் வாழ்க்கையில நான் அந்த ஷாம்பூஸே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்ச ஷாம்பூஸ் எது இது அப்படின்றத நான் சொல்றேன். நான் வந்து எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு சில ஷாம்பூஸ் நான் யூஸ் பண்ணிட்டு எனக்கு சுத்தமா ஒர்க் அவுட் ஆகாத ஷாம்பூஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஸோ மற்றவங்களுக்கு எப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ என்னோட ஹேர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேவியா இருக்கும், கொஞ்சம் வந்து என்ன சொல்றது ரொம்ப ஸ்மூத்தா இருக்காது, பட் மேனேஜபிளா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹேர் டெக்ஸ்சர், ஸோ அந்த டெக்ஸ்டருக்கு ஏத்த மாதிரியான ஷாம்பூஸ் வந்து செலக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நிறைய ஷாம்பூஸ் ட்ரை பண்ணு இல்லையா, அதுல நான் சுத்தமா யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஷாம்பு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பயோடிக். ஸோ பயோடிக் ஷாம்பு எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல, பிகாஸ் ரொம்ப அப்படி அந்த எங்க ஊர்ல சகிரின்னு சொல்லுவாங்க, சகிரின்னா என்னன்னா இந்த தேங்காய் நார் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆயிடும் முடி, ஏன் முடி ஓகே. ஸோ அந்த மாதிரி தேங்காய் நார் மாதிரி ஆயிடும் முடி. ஸோ அதனால எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பயோடிக் ஷாம்பு. என் பயோடிக்ல எந்த ரேஞ்சுமே எனக்கு பிடிக்காது. ஸோ பயோடிக் சுத்தமா நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹிமாலயாவோட ஆன்டிடைரர் ஷாம்பு பயோடிக் மாதிரியே, அதுவும் வந்து ரொம்ப ஹார்ஷா இருந்தது ஹேருக்கு. ஸோ அதையும் நான் கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் ட்ரெஸமி யூஸ் பண்ணி அதோட கண்டிஷனரும் நான் யூஸ் பண்ணுவேன். ட்ரெஸமி ஷாம்பும் அதோட கண்டிஷனரும் யூஸ் பண்ணுவேன். செம்மையாக முடி கொட்டுங்க, சொன்ன நம்பர் மாட்டிங்க, அப்படி முடி கொட்டிச்சு. ஸோ அதையும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் டேண்ட்ரஃப் சுத்தமாக போயிடும், நாங்கள் டேண்ட்ரஃப் கூட முடியும் சுத்தமாக போயிட்டு இருந்தது. ஸோ அதனால வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு செட் ஆகாத ஷாம்பூஸ் இதெல்லாம். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே இது செட் ஆகாதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஸோ ஒரு ஒருத்தவங்களுக்கு அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஷாம்பூஸ் வந்து செட் ஆகும். ஸோ நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஷாம்பூஸ் வந்து ரொம்ப வயசாக செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து எனக்கு பிடிக்காத ஷாம்பூஸ், இது எனக்கு மட்டும் பிடிக்காத ஷாம்பூஸ் தான் ஓகேவா. ஸோ எல்லாருக்குமே செட் ஆகாதுன்னு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஷாம்பூஸ் தான் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. நீங்களும் வந்து இந்த மாதிரி ஷாம்பூஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னா உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க, இல்லைனா முடி ரொம்ப கொட்டி போயிடும். நம்ம வாங்கிட்டோமே அது காலி பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து தயவுசெய்து அதை வந்து டெஸ்ட் பண்ணுங்க. நான் சொல்கிற ஒரே ஒரு டிப் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஷாம்பு புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதோட சாஷே வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அது நல்லா இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து மணி வேஸ்ட் கிடையாது. நீங்கள் வாங்கும்போதே பாட்டில் ஃபுல்லாக நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அப்புறம் வேஸ்ட்டு தான். ஸோ இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நான் சொன்னேன், 6 months once வந்து கண்டிப்பாக ஷாம்பூஸ் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஷேக்காய் போடுறத ஒரு ரொட்டீனாக வச்சுக்கோங்க. ஷிக்காய் பவுடர் வந்து எப்போவுமே வீட்டில் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது வந்து ஷேக்காய் போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அது வந்து நம்ம ஹேர் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் வந்து சொன்னேன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து பிடிக்கும் பிடிக்காதுன்னா எனக்கு தெரியாது. எதுவுமே வந்து ஸ்பான்சர்டோ இல்லை வந்து பெய்டு ப்ரொமோஷனோ கிடையாது. எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் வந்து அதை சொல்லுவேன். அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆகினா மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து சொல்லிடுவேன். பிகாஸ் போய் சொல்லி வந்து அந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு நல்லதும் கிடையாது. ஸோ நம்ம சொல்கிற விஷயத்துலேருந்து நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க, நிறைய வந்து அவங்களுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஒரு கிஃப்டாக நான் நினச்சிக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து நான் இந்த ஹேர் கேர் சீரீஸே போட ஆரம்பித்தேன். பிகாஸ் நிறைய பேர் வந்து என்னோடய ஹேர் கேர் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால நான் இந்த சீரீஸ் போட ஆரம்பித்தேன். கண்டிப்பாக எல்லாமே யூஸ்ஃபுல்லான எபிசோட்ஸ் தான் போடுவேன், எல்லாருக்குமே செய்யக்கூடியதான எபிசோட்ஸ் தான். கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.